சோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெட்ஸ் இன்ஃபோ தமிழ். சோ நம்ம வந்து ஒரு மாதிரி லெக்சர் மீட் பண்றோம். சோ இந்த வீடியோ நம்ம எந்த பிரீட் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கேட் பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து டாக் பிரீட்ஸ் பாதி முடிச்சிட்டோம். சோ இன்னும் கொஞ்சம் டாக் பிரீட்ஸ் இருக்குது. சோ அதை வந்து அப்கமிங் வீடியோஸ்ல கொஞ்சம் போடுவேன். சோ இப்போ வந்து நம்ம கண்டினியூஸா வந்து நம்ம கேட்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து பெர்ஷியன் கேட் பத்தி சொல்ல போறேன். சோ நாளைக்கு வந்து அது மாதிரி நாளைக்கு அப்படி டெய்லி வந்து நான் கேட்ஸ் பத்தி சொல்ல போறேன். சோ இன்னைக்கு வந்து பெர்ஷியன் கேட் பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். சோ பெர்ஷியன் கேட்ல பாத்தீங்கன்னா அன்பிலீவபிள் அண்ட் அமேசிங் கலர்ஸ் இருக்குது. சோ நிறைய கலர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிரே அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் கிரே, ப்ரௌன் அண்ட் ஒயிட், நிறைய மிக்ஸ்டு கலர்ஸ் இருக்கு. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்டோட ஐ கலர் பாத்தீங்கன்னா பர்பிள், ப்ளூ, கிரீன், ஒரு மாதிரி ப்ரௌன், லைட் ப்ரௌன், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். சோ அதனால அதோட பியூட்டி வந்து இன்னும் அப்படி ஒரு ஹையா காமிக்குது. சோ அதோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த இது பாத்தீங்கன்னா அது இன்னும் சூப்பரா காமிக்குது. அது பிரீடு வந்து எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அது வந்து பர்த் அந்த பிரீடு பெர்ஷியன் கேட் வாங்கினீங்கன்னா எவ்வளவு நீங்க காசு கொடுத்தாலும் சோ பாத்தீங்கன்னா 8000 ஸ்டார்ட் ஆகுது ஒரு கிட்டன். சோ அதுல இருந்து நீங்க வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பெர்ஷியன் கேட் வந்து பர்த் தான். சோ பெர்ஷியன் கேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஹேர்ட் பிரீடு. சோ அது முடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா டென்ஸா லாங்கா இருக்கும். சோ இன்னொன்னு அதோட ஃபேஸோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். அதோட பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு லுக் வந்து கிளாஸா இருக்கும். சோ அதனால நம்ம பெர்ஷியன் கேட் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரீடா இருக்கு கேட் பிரீட்ஸ்ல. சோ ஓகே, இப்ப நம்ம பெர்ஷியன் கேட்டோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல இருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. சோ நம்ம பெர்ஷியன் கேட்டோட ஹைட் பாத்தீங்கன்னா 15 இன்சஸ், அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 12 பவுண்ட்ஸ். சோ இப்ப இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் கூல் ஃபேக்ட்ஸ் இருக்கு நம்ம பெர்ஷியன் கேட் பத்தி. சோ அதை பத்தி இப்ப சொல்ல போறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ பெர்ஷியன் கேட்டோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட், கைண்ட் அண்ட் சாஃப்ட் நேச்சர். சோ அதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். சோ இன்னும் அதனாலேயே வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம பெர்ஷியன் கேட் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ வந்து டால் மாதிரி ஒரு சின்ன பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி இந்த கேட். சோ இது ரொம்ப அமைதியா தான் இருக்கும். சோ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். சோ கிட்ஸ் கிட் ஃப்ரெண்ட்லி இது. சோ இது அவ்வளோ வந்து சீக்கிரம் அக்ரெசிவ்லாம் ஆகாது. சோ இது வந்து சூப்பரான ஒரு கேட். சோ நெக்ஸ்ட் இது ஹெல்த் பத்தி நான் சொல்றேன். சோ நம்ம பெர்ஷியன் கேட் பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ என்னென்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் வீக் ஆகுறது, லங் ஃபெயிலியர் ஆகுது, கிட்னி அந்த இதுல நிறைய வருது. அது ஏன்னு நான் சொல்றேன். இப்ப ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பெர்ஷியன் கேட்டோட மூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்பன மூக்கு மாதிரி இருக்கும். சோ பக்கோட ஃபேஸ் அதுல சோ பெர்ஷியன் கேட்டோட ஹெல்த் பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கு. சோ ஏன் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஷார்ட் நோஸாலதான். சோ நோஸ் பாத்தீங்கன்னா அமுங்கி இருக்கும் உள்ள, சோ ரொம்ப உள்ள இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வந்து நம்ம பெர்ஷியன் கேட்டுக்கும் இருக்கும். சோ இதனால வந்து அதோட ரெஸ்பிரேஷன் அதை இன்ஹேல் பண்றது எக்ஸ்ஹேல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி இழுத்து இழுத்து மூச்சு விட்டு விடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நிறைய லங் ஃபெயிலியர்ஸ் ஆகுது பெர்ஷியன் கேட்டுக்கு. அது மாதிரி ரெஸ்பிரேட்டரி நிறைய வருது. நான் என்ன சொன்ன மாதிரி நம்ம பெர்ஷியன் கேட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கேட். சோ அந்த கேட்ஸுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. சோ நீங்க என்ன கலர் வாங்கினாலும் ரொம்பவே அழகா சூப்பரா இருக்கும் பார்க்கவே. சோ இப்ப வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்ல இருக்கிற எல்லா கலர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, சோ எல்லா கலர்ஸும் சூப்பரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட். சோ இது வந்து பெர்ஷியன் கேட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இதுல ரிவ்யூ மாதிரி பண்ணிருக்கேன். சோ இது வந்து பார்ட் 1. சோ பார்ட் 2 வந்து எப்படி பெர்ஷியன் கேட்ல ஒரிஜினல் பிரீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பெர்ஷியன் ஒரிஜினல் பிரீட் கண்டுபிடிக்கிறத பத்தி பாக்க போறோம். ஓகே, சோ எல்லா கலர்ஸும் சூப்பரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட். சோ இது வந்து பெர்ஷியன் கேட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இதுல ரிவ்யூ மாதிரி பண்ணிருக்கேன். சோ இது வந்து பார்ட் 1. சோ பார்ட் 2 வந்து எப்படி பெர்ஷியன் கேட்ல ஒரிஜினல் பிரீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பெர்ஷியன் ஒரிஜினல் பிரீட் கண்டுபிடிக்கிறத பத்தி பாக்க போறோம். சோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது முக்கியமான ஏதாவது குவெரிஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோஸ் அபவுட் பெர்ஷியன் கேட்ஸ், ஹவு டு ஃபைண்ட் ஒரிஜினல் பிரீட் பெர்ஷியன் கேட். சோ இட்ஸ் பார்ட் 2. சோ அதை மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.